call me a god. இந்த பலூச் நபர்களை குறிவைத்து நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது ஈரானுக்கும் நெகட்டிவ் இமேஜை ஏற்படுத்தியிருக்கு, பாகிஸ்தானுக்கும் நெகட்டிவ் இமேஜை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான். ரெண்டு பேருக்குமே லாஸா அப்படிங்கிற கேள்வியை பெரிய அளவில் எழுப்பியிருக்கு. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் ஒரு சைடு போர் நடந்துகிட்டு இருக்கு, ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இன்னொரு போர் நடந்துகிட்டு இருக்கு, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில இன்னொரு போர் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ஏமன் ஒரு பக்கம் வந்து யாருக்குமே கட்டுப்படாமல் அவங்க தன்னுடைய வேலையை பார்த்ததுனுடைய விளைவு அமெரிக்கா அவங்கள தீவிரவாதிகள் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகள் வேணுமானால் டஃப்பா இருக்கலாம், ஆனா ஏமன் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது எங்களை தீவிரவாதின்னு அறிவிக்கிறதுக்கு நீ யாரு? யூகேவையும் யூஎஸ்ஏவையும் நாங்கள் அறிவிக்கிறோம், அவங்க தான் தீவிரவாதிகள் அப்படின்னு ஏமன் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கு. ஏன்னா அவங்க ஆட்சியாளர்கள், வடக்கு ஏமனில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியாளர்களாக இருக்காங்க ஏமன். அப்படிப்பட்டவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இப்போ திருப்பி அமெரிக்காவுக்கு ரிப்ளை கொடுத்துருக்கக்கூடிய விஷயம், மூன்றாண்டுகளுக்கு முன்னாடி எங்களை நீங்கள் இந்த வார்த்தைகள் சொல்லி அழைச்சிங்க, கடைசி மூன்றாண்டுகள் எங்களுக்கு அந்த மாதிரியான எந்த விதமான தடையுமே இல்லை அப்படிங்கிறத அறிவிச்சிங்க, எங்களுக்கு தடை போடுவதற்கும் தடையை நீக்குவதற்கும் நீங்கள் யார்? நீ ஒரு நாடு, அமெரிக்கான ஒரு நாடு, நான் ஏமன் ஒரு நாடு, என்னுடைய நாட்டின் மீது நீ என்னைய தீவிரவாதின்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? என்னுடைய நிலப்பகுதி இது, எனக்கு என்னுடைய தாய் தந்தையரும் என்னுடைய தாத்தா பாட்டியும் உருவாக்கி வச்ச நிலம் இது, என்னுடைய சார்ந்த நிலப்பரப்பு இது, என்னை சுற்றி இருக்கக்கூடிய கடல் பகுதிங்கிறது எனக்கு சொந்தமானது, இதுதான் உலகத்தினுடைய நியதி. இந்த உலக நியதியை மாற்றுவதற்கு அமெரிக்காவுக்கான அதிகாரத்தை யார் கொடுத்தது? நான் சொல்கிறேன் அமெரிக்கா தான் தீவிரவாதி அப்படின்னு ஏமன் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்த இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய தேவையும் இருக்கு. ஸோ ஏமன்ல, வடக்கு ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதி பழங்குடிகள் சொன்ன விஷயத்தை, பழங்குடிகளுக்கு எதிராக அமெரிக்கா போர் தொடுக்கிறதா அப்படிங்கிற கேள்விதான் இப்போ முக்கியமான ஒரு விஷயமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா ஏமன்ல இருக்கிறவங்க பழங்குடிகள், அந்த பழங்குடிகளுக்கு எதிராக அமெரிக்கா போர் தொடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கு. இப்போ இந்த பாகிஸ்தான் மீது வந்து ஈரான் வந்து தாக்குதல் நடத்தினாங்கல்ல, அது வந்து பாலிஸ்டிக் மிசைல வச்சு தாக்குதல் நடத்துறாங்க. பதிலுக்கு பாகிஸ்தான் வந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தினதுல 9 பேர் பலியாயிருக்காங்க. ஈரான் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தானில் 2 குழந்தைகள் இறந்து போனது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இது எல்லாமே ஒரு விதமான சகோதர யுத்தமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, எங்களுடைய சகோதரர்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நபர்கள், எங்களுடைய சகோதரர்கள் மீது நாங்கள் போர் தொடுத்து செல்ல விரும்பவில்லை, மாறாக அந்த இடத்துல தவறான சில நபர்கள் இருக்காங்க, உளவு அமைப்புகள் மூலியமாக சில வேலைகள் நடந்திருக்கு, அவர்களை கண்டிப்பதற்கும் அவர்களை திருத்துவதற்குமான அதிகாரம் எங்களிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தானும் பெரிய அளவில் போர் பண்ணுறதுக்கு விரும்பல, அவங்களுடைய பொருளாதார மந்த நிலையில் இருக்கு, இம்ரான் கான் உள்ளிட்ட தலைவர்கள்லாம் பிரச்சனையில் இருக்காங்க. அடுத்து ஆளக்கூடிய அரசும் இப்போது இருக்கக்கூடிய டெம்பரவரியாக இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் அங்கே போக முடியாமல் திண்டாடிக்கிட்டு இருக்காரு, எங்கே வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்துக்கு. இப்படிப்பட்ட நிலவையில் தான் ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் போரை விரும்பாது. ஆனால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் 2 இஸ்லாமிய நாடுகள் போர் தொடுப்பதை நாங்கள் விரும்பவில்லை, அதே நேரத்தில் எங்களுடைய தாய் நாட்டின் மீது தாக்குதல் நடத்துவதை யாரும் பொறுத்து கொண்டிருக்க மாட்டோம், எங்களுடைய இராணுவமும் வலிமையான இராணுவம் தான், யார் போர் தொடுத்தாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியமும் திராணியும் துணிச்சலும் எங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத பாகிஸ்தான் அறிவிச்சிருக்காங்க. இன்னொரு புறம் இந்தியா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இல்லாமல் ஈரானுக்கு ஆதரவாக நிற்கிறது, ஈரானுக்கு ஆதரவாக சைனாவால் வந்து நிற்க முடியவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, ரெண்டு பேருடையும் நட்புறவு பாராட்டக்கூடிய சீனாவுக்கு வைக்கக்கூடிய ஆப்பாக இது பார்க்கப்படுகிறது. அதனால ரெண்டு பேருக்கு இடையில மத்தியஸ்தம் பண்றதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னு சீனா சொல்லியிருக்கக்கூடிய அறிவிப்பு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ரஷ்யா உலகத்தினுடைய நாட்டாமையாக மேலும் படி உயர்வதற்கு இதை வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு ஈரானுக்கு ஆதரவாகவும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் சைனா வருவதற்கு முன்னதாகவே ரஷ்யா தெளிவாக சொல்லிவிட்டது. என்ன அப்படின்னா, அமெரிக்கா அத்துமீறி செயல்படுகிறது, ஒவ்வொரு நாட்டினுடைய விவகாரங்கள்லையும் அது போய் தலையிடுது, தன்னுடைய சொந்த நாட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலத்தில் வந்து அவ என்ன செய்யணும் அப்படிங்கிறத அந்த நாடுகள் முடிவு செய்யும், அமெரிக்கா வந்து இதுக்குள்ள உள் விவகாரங்களில் தலையிடுறதுங்கிறது ஏற்க முடியாத ஒன்று அப்படிங்கிறத அமெரிக்கா ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இது சொல்லியிருக்கிறத சொல்ல வேண்டிய தேவையாக இருக்குது. இன்னொரு புறம் வந்து இந்த ஈரான் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தினாங்கல்ல, அதில் வந்து என்ன மாதிரியான ஆயுதங்களை கையாண்டிருக்காங்க அப்படின்னா, PAF deploys AF-17 அப்படிங்கிறது, அதே மாதிரி தண்டர் அண்டு J-10C அப்படிங்கிறது, டிராகன் ஆயுதங்களை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட விஷயங்கள். இது சைனாவினுடைய நட்பு நாடுகள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ இது வந்து ஈரான் மீது ஏவுனாங்கல்ல பாகிஸ்தான்,
ஆயுதங்கள் ஏவுனாங்கல்ல, அது வந்து அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால ஈரான் வந்து பயங்கர கடுப்புல இருக்காங்க. 9 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. இந்த செய்தினால ஈரான் வந்து பயங்கர டென்ஷன்ல இருக்கு. ஏன்னா நீ வந்து உன்னுடைய நாட்டு ஆயுதங்களை தாண்டி நீ அமெரிக்காட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்கி என் மீது தாக்குதல் நடத்திருக்கீல்ல, அப்ப எனக்கு கோபம் வரும்ல. அப்போ யார் வந்து பொதுவான எதிரியோ அவனிடத்திலிருந்தே நீ ஆயுதங்கள் வாங்கி என் நாட்டின் மீது நீ போர் தொடுக்கிறாய் என்றால் நீ என்னுடைய சகோதரனா அப்படிங்கிற கேள்வியை தான் ஈரான் எழுப்புறாங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, சைனீஸினுடைய ஃபாரின் ஸ்போக் பர்சன் வந்து மாவோ வந்து இந்த செய்தியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் 2 பேருக்கும் பொதுவாக மத்தியஸ்தம் பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறோங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஒன்ஸ் அகெயின் பதிவு செஞ்சுருக்காங்க. உங்களது அம்பாசிடர்களை திருப்பி அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து பாகிஸ்தானுக்கு பகிரங்கமாக அறிவிச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பாகிஸ்தானுடைய அம்பாசிடர் ஈரானில் சிறைப்பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் செய்தியாக புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, நீங்கள் எங்களுடைய சகோதர நாடு, உங்களை நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம், ஆனால் சத்தமே இல்லாமல் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை நீங்கள் கேட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா நல்லது அப்படிங்கிறது தான் ஈரான் விடுக்கக்கூடிய பகிரங்க எச்சரிக்கை. இதை பாகிஸ்தானுடைய காதுகளில் உள்ளுற மாதிரி மறுபடியும் ஒரு தடவை சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தியாங்கிற ஜனநாயக நாடு, ஸோ இந்தியாங்கிற ஜனநாயக நாடின் மீது இந்த எல்லையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு செய்ய வேண்டியது பிரிக்ஸ் அப்படிங்கிற கூட்டமைப்பில் ஈரான் அப்படிங்கிற வலுவான நாடோடு இந்தியா அமைத்திருக்கக்கூடிய அந்த பாண்ட் அப்படிங்கிறது தான். இந்த கெமிஸ்ட்ரியில் பென்சின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கும், 6 முக்கோண டைப்பில் இருக்கும். அது மாதிரியான ஒரு பிணைப்பை வந்து இந்தியா வந்து உலகின் பல்வேறு நாடுகளோடு ஏற்படுத்தி வச்சிருக்கிறதுடைய விளைவு அப்படிங்கிறது, ரஷ்யாவா இந்தியாவா உலகின் வல்லாரதிக்க நாடுகள் அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இந்தியாவினுடைய நிலைங்கிறது உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். டாரஸ் மிசைல் அப்படிங்கிறது, இந்த மிசைல் வந்து 500 கிலோமீட்டருக்கு தாண்டி வந்து போய் அட்டாக் செய்யக்கூடிய ஒரு மிசைல். இதை வந்து ஜெர்மன் வந்து தர மறுக்குது உக்ரைனுக்கு. ஜெர்மன் உக்ரைனுக்கு தர மறுக்கக்கூடிய இந்த ஆயுதங்கள் அப்படிங்கிறது ரஷ்யாவை கோவப்படுத்தும் அப்படிங்கிறது தான். ஏற்கனவே ஜெர்மனுடைய ஜிடிபி அப்படிங்கிறது ரொம்ப டவுனில் இருக்குது. இப்படிப்பட்ட நிலையெல்லாம் அடுத்தடுத்து போர்கள் வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்க ஆய்வு கட்டுரையாகவும் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் சம்மர் 2025 அப்படின்னு ரஷ்யா பெரிய வல்லாதிக்க நாடாக உருவாகி நிற்கும், அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் நடந்திருக்கும், இந்தியாவில் ஆட்சி மாற்றம் நடந்திருக்கும், இப்படிப்பட்ட நிலையில் ரஷ்யாவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய புட்டின் தான் உலகினுடைய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த லீடராக கருதப்படுவார், அவர் எடுக்கக்கூடியது தான் உலகின் முடிவாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் உலகின் பல்வேறு நாடுகளை தன் வசப்படுத்தக்கூடிய வேலையை ரஷ்யா செய்யலாம், உலகினுடைய ஒட்டுமொத்த சர்வாதிகார நாடாக ரஷ்யா உருவாகலாம் அப்படிங்கிறது தான் அந்த சம்மர் 2025 அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இதை வந்து பில்ட் அப்படிங்கிற ஜெர்மன் நாளிதழ் வந்து கட்டுரையாக வெளியிட்டிருக்காங்க. இது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி இருக்கு. இந்த கேள்வி உண்மையிலேயே பதிலாக என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரியான கட்டுரைகள் எழுதுறது அப்படிங்கிறது எல்லாராலும் எழுத முடியும், இது யூகத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் அதில் சில பாசிபிளான விஷயங்களும் இருக்கு, பட் அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஊகத்தின் அடிப்படையில் நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்த இக்னைட் யுவர் லஞ்ச் அப்படின்னு வித் ஜினோசைட் அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த மெக்டொனால்டு அப்படிங்கிற நிறுவனத்துக்கு எதிராக பாலஸ்தீன மக்கள் நடத்தக்கூடிய ஒரு பெரிய ஃபுட் செயின் தான். ஃபுட் செயின் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், ஒன்று தொடர்புடையது. அப்படி தொடர்புடைய அவர்கள் எல்லாருமே மெக்டொனால்டை வாங்காதீங்கன்னு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடிய நிகழ்வுகள்ங்கிறது அரங்கேறிக்கிட்டு இருக்கு. ஸோ இனப்படுகொலை செய்த இஸ்ரேலுக்கு எதிராகவும் அவங்களுடைய உணவு முறைகளையும் அவங்களுடைய கம்பெனியில் ஒன்றாகவும் இருக்கக்கூடிய இந்த மெக்டொனால்டு அவங்களுடைய ஆதரவாளர்களாக கருதப்படுறதுனால அவங்களுடைய பங்கு வர்த்தகம்ங்கிறது இன்னைக்கு டோட்டலாக டவுனாக இருக்குது. பெரிய பெரிய போஸ்டர்லாம் வச்சு விளம்பரங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கு சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுவாங்க, இங்கே சாப்பிட வராதிங்க, இவங்க வந்து இனப்படுகொலை செய்த அவங்களுக்கு எதிராக பிரச்சாரங்களும் நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்களையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. இதை எல்லாத்தையும் தாண்டி வந்து வேறு நாட்டை சேர்ந்த ஒருவரை வந்து எப்படி அங்கீகரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து வந்து வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய அந்த செட்டிலர்ஸை வெளியேற்றக்கூடிய வேலைகளும் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு இருக்கு. அந்த செட்டிலர்ஸுக்கு எதிராக உலகின் பல்வேறு நாடுகள் வந்து குரல் எழுப்பினாலும் அமெரிக்கா வந்து ஏப்பா நமக்கு எதிரி வந்து யாருன்னு தெரியும். இப்போ இஸ்ரேலை வந்து பார்த்தீங்கன்னா அமைதிப்படுத்துறதுக்கான திராணி அமெரிக்காட்ட இருக்கான்னு கேட்டால், இஸ்ரேலிய செட்டிலர்ஸுகளையே இஸ்ரேலால் அமைதிப்படுத்த முடியல. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நெதன்யாவும் அமெரிக்கா சொல்கிறத கேட்க மாட்டுறாரு. அப்படி இருக்கும்போது இந்த போர் முற்று பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை, ஹமாஸை அழிப்பதற்கான வாய்ப்பும் இஸ்ரேல்கிட்ட கிடையாது. ஏன்னா நேற்று இதர ஹமாஸ் வெளியிட்ட வீடியோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதிபயங்கரமான தாக்குதலை வந்து ஹமாஸ் வந்து இஸ்ரேல் மீது நடத்தியது. ஐடிஎஃப் வீரர்கள் ஓட்டம் முடிக்கக்கூடிய காட்சிகள், ஐடிஎஃப்னுடைய டேங்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பறக்கக்கூடிய மெச்சனை டேங்க் வந்து பார்த்திங்கன்னா பறக்குது. இப்படி வந்து 30 மேற்பட்ட வாகனங்களும் கிட்டத்தட்ட 45 மேற்பட்ட ஐடிஎஃப் வீரர்களும் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல்
இது மட்டும் கிடையாது, பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய அந்த காசா ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே உட உண்ண வழி இல்லாமல் உடுத்து உடை இல்லாமல் பிறந்து தொடர்ந்து வந்து துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பிறந்த குழந்தைகள் முதற்கொண்டு பாலுக்கு கூட வழி இல்லாமல் சிண்டாடிக்கிட்டு இருக்கு. இப்படி வந்து அங்கே இரத்தக்கரை பணிந்த அந்த ஏரியாக்களில் இருந்து எங்கேயாவது வந்து நகன்றாமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பாலஸ்தீன மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நிலை வந்து தொடர்ந்து வெளியாந்துக்கிட்டே இருக்குது. கத்தாரும் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா எகிப்தும் ஒரு பெரும் முயற்சி எடுத்து அவங்களுக்கான எய்டு கொடுக்கறதுக்கான வேலையை செஞ்சால் கூட கிட்டத்தட்ட 7 நாட்கள் கரண்டே இல்லை, இங்கே இன்டர்நெட் சேவை அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். இதனால் மக்களுடைய அந்த இயல்பு வாழ்க்கை அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கான அத்தியாவசிய பொருட்களோ எந்த விதமான உதவியுமே கிடைக்கிறதே கிடையாது. இதனால் வந்து அவங்க பெரிய அளவில் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. 7 நாட்களாக கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை அப்படிங்கும் போது அது மக்களுடைய துயரங்களை வந்து யோசிச்சு பாருங்கள். 100 நாட்களில் இல்லாத அளவுக்கு இவ்வளவு நீளமான தொலைத்தொடர்பு துண்டிப்பு அப்படிங்கிறத இஸ்ரேல் செஞ்சுருக்கு. ஸோ அங்கே பெரிய ஒரு விஷயம் ஒன்று நடக்க போது, ஒட்டுமொத்த மக்களையுமே கொலை செய்யக்கூடிய நிகழ்வுகளை செஞ்சு முடிச்சதற்கு பிறகு ஒட்டுமொத்த அந்த காசா அப்படிங்கிற நிலத்தையும் தன்னுடைய மேற்பார்வையின் கீழே அந்த இடத்த வந்து ஒரு இராணுவ கட்டமைப்போடு வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் நெதன்யாகுவினுடைய எண்ணம். இதற்கு தடைபடக்கூடிய அமெரிக்காவினுடைய முயற்சிங்கிறது பலிக்குமா அப்படிங்கிற பெரிய கேள்வி இருக்கு. நமது கப்பல் மாலுமிகளும் தாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம், ஏமன் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் அமெரிக்காவினுடைய கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு, அமெரிக்காவினுடைய கப்பல் தாக்கப்பட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா அது தொடர்பான செய்தியை நமக்கு வெளியிட்டிருந்தோம். இப்படிப்பட்ட நிலையில் அதில் இருக்கக்கூடிய 22 இந்திய மாலுமிகள் மீட்கப்பட்டிருக்காங்க. இது வந்து அமெரிக்கா சார்புடைய கப்பலாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடியது இந்தியர்கள்ங்கிறதுனால INS கொச்சி உடனடியாக போய் 1 மணி நேரத்தில் நம்முடைய இந்திய மாலுமிகளை மீட்டிருக்காங்க. அதை கப்பலை வந்து அந்த சரக்கு கப்பலில் வந்து பாதுகாப்பாக வந்து அந்த தீயை அணைக்கக்கூடிய வேலைகளையும் மறுபடியும் அதை மீள் உருவாக்கம் செய்யக்கூடிய வேலைகளையும் உடனே செஞ்சு இப்போ அடுத்து அந்த கப்பல் வந்து பயணப்படக்கூடிய வேலையை தொடங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய தகவல். தொடர்ந்து இது மாதிரியான இஸ்ரேல் ஹமாஸ் தொடர்பான அறிவிப்புகளையும் ஜியோ பாலிடிக்ஸ் தொடர்பான செய்திகளையும் அறிந்து கொள்வதற்கு பிரசாத் சிக்னேச்சரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்டை பதிவாக பதிவு செய்யுங்க. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.